வணக்கம், வெல்கம் பேக் டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வாரம் அப்படின்னு சொன்னேன். சொன்னப்போவே எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன முக்கியமான வாரம்னுட்டு. இன்றைக்கி நம்ம கேட்க போகிற பாடல் இருக்குல்ல, இந்த பாடல் தான் வந்து ஏன் எஸ்பிபி சாருக்கு நிகர் வேறு யாருமே இல்லை அப்படின்னு அடித்து சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமான ஒரு பாட்டு. இளமையனும் பூங்காற்று பாடியது ஒரு பாட்டு. கவியரசர் வரிகள் எழுத, இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் நம்ம எஸ்பிபி சார் பாடின அந்த பாட்டு. காமத்தை தாண்டிய ஒரு தெரியாமல் நடக்கிற ஒரு அப்பாவித்தனமான கலப்பு அப்படிங்கிற வரிகளை கவியரசர் புகுத்துறார். அந்த அந்த இசையில் எப்படி இருக்கணும்னா, தன்னை அறியாமல் நடந்த ஒரு தவறு, அந்த தவறுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குற்ற உணர்ச்சி, அந்த குற்ற உணர்ச்சியோடைய இசையை இசைஞானி கொடுக்குறார். இவங்க ரெண்டு பேரும் தந்த இந்த கலவையை எஸ்பிபி சார் பாடும்பொழுது நமக்கு பரிதாபம் வரும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த பாட்டை கேட்கும்போது ஒரு கேரக்டர் மேலே பரிதாபம் வரும், ஒரு கேரக்டர் மேலே கோபம் வரும். இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளை மீறி ஒன்று இருக்குது, அதுதான் காலம். அந்த காலத்தின் கட்டாயத்தில் நம்ம தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறத புரிய வைக்கும் அவருடைய குரல். குற்றமாக இருக்கலாம், ஆனாலும் இந்த குற்றத்தில் ஒரு சுகம் இருக்குன்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு குரல் அந்த குரல். இளமையனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுதில் ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் வரை. கவியரசர் எழுதின அந்த சுகம்ங்கிற வார்த்தை இவருடைய குரலுக்கு தான் பொருத்தம். ஒரே வீணை ஒரே ராகம் அந்த லைன் இருக்கே, அதை அவர் ஒரு 100 வாட்டி பாட மாட்டாரா? வெறும் ஒரு கச்சேரியில் 3 மணி நேரம் தொடர்ந்து அவர் ஒரே வீணை ஒரே ராகம் பாடிட்டு இருந்தால் நம்ம கேட்கறதுக்கு தயார். ஒவ்வொரு இன்டர்வியூடையும் அணு அணுவாக ரசிக்கலாங்க. ராஜா சார் என்ன நினச்சி கம்போஸ் பண்ணாரோ தெரியாது. நான் சொன்னேன்ல, அதை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு கில்ட் இருக்கும், ஒரு சுகம் இருக்கும், ஒரு என்னமோ ஒரு தப்பு அப்படிங்கிற மாதிரி என்னமோ ஒன்று இருக்கும், ஒரு பரிதாபம் கூட இருக்கும். தலலலலாலா இதை கேட்கும்போது ஏதோ ஒரு பாவமாக ஏதோ ஒன்று கேட்குற மாதிரி இருக்குல்ல, தலலலாரா. இந்த கலவைகள்லாம் வந்து அந்த காட்சியை எப்படி வளர்க்கினாங்க, இவர் எப்படி அதை இன்டர்பிரேட் பண்ணாருன்னு நம்மளை யோசிக்க வைக்கும். நடக்கிற காலத்தின் கோலத்தை ஒவ்வொரு சரணத்தில் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனில் எஸ்பிபி சார் பாடிட்டே வருவார். தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது, அந்த அந்த சரணத்தில் இருக்கிற இளமை, மன்னன் இனமும் மங்கை இனமும் குலம் குணமும் என்னங்கிற அந்த இடத்துல வரும்போது வேறு மாதிரி ஆகிடும். கூந்தல் கலைந்த கனியே, கொஞ்சி சுவைத்த கிளியேங்கிற இடத்துல எஸ்பிபி சார் குரலில் ஒரு பரிதாபம் வருது. அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற பரிதாபம் வரும். இந்த நிலைதான் என்ன விதி, அந்த என்ன விதியோவில் ஒரு எகத்தால் ஒரு சிரிப்பார் பார்க்கணும், என்ன விதி அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேப்பில் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு வந்திருப்பார். இப்போ தெரியுதா பல பேரும் ஏன் அவருக்கு ஈடு இன்னொருத்தர் இல்லைன்னு சொல்கிறோன்னு. இந்த மாதிரி கலவையான எக்ஸ்பிரஷன் கொடுத்து ஒரு பாட்டை டியூன் பண்ணாலோ, ஒரு பாட்டை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணாலோ, அதை இத்தனை எக்ஸ்பிரஷன், 3 சரணத்துக்கு 3 எக்ஸ்பிரஷன் ஒரே சுச்சுவேஷனுக்கு, அதை எப்படி ஒருத்தரால் இமோட் பண்ணி பாட முடியுங்கிற ஆச்சரிய கலவை தான் எஸ்பிபி சார். இன்றைக்கி இந்த பாட்டை இதே உணர்ச்சி கலவையாக, உணர்ச்சி கொப்பளமாக உங்களுக்காக பாட போகிறது அனுஷ். கிட்டத்தட்ட அவர் இருக்கிற காட்சி சூழலும் வந்து அந்த ஒரிஜினல் காட்சியோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். அதனால் அந்த குழுமை, ஒரிஜினல் பாடலுடைய குழுமை, அவருடைய குரலுடைய இனிமை எல்லாம் சேர்ந்து உங்களை ஒரு வேறு உலகத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அந்த ஹார்மனிஸை பாடுறதுக்கு லண்டனிலிருந்து 5 குழந்தைகளை நான் உங்களுக்காக முதல் முறையாக கியூஃபாரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நிவேதா, அஷ்சயா, தாரண்யா, லக்ஷா, அபிதா, பாட்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டு அதை அழகாக ஒரு ஒருத்தரை பாடி அத்தனை பேரும் அதை தொகுத்து அனுப்பி, அதே மாதிரி ஒரே மாதிரி கோஆர்டினேட்டடாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரே மாதிரி கோஆர்டினேட்டாக வீடியோ எடுத்து அனுப்பிச்சு அவங்களுடைய சின்சியாரிட்டிக்கு ஒரு ஸ்பெஷல் கூட சொல்லணும். வெல்கமிங் தீஸ் கேர்ள்ஸ் டு QFR ஃபேமிலி. இந்த பாட்டுடைய இன்னொரு முக்கியமான அம்சம் கிட்டார்ஸ். வேறு யார், நம்ம சுந்தரேசன் சார் தான். அதுக்கு சப்போர்ட்டாக ஒரு பேஸ் போய்கிட்டே இருக்கணும். அந்த பேஸ் நம்ம கார்த்திக் வாசிக்கிறார். அழகான ஃப்ளூட், அதை வாசிக்கிறதுக்கு நம்ம மதுரை வெங்கடநாராயணன். சீரான அழகான நட, வாசிக்கிறதுக்கு நம்ம வெங்கட். இழஞ்சி ஓடும் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும், ஸ்ட்ரிங்ஸு சும்மா அப்படியே இழஞ்சி ஓடும். அந்த ஸ்ட்ரிங்ஸை வாசிக்கிறதுக்கு ஃப்ரான்சிஸ் அண்ட் குரூப். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங், எங்கேயோ தள்ளி வந்தால் என்ன, ஷாம்போட சின்சியாரிட்டியில் 1% கூட குறைவு இருக்காது. அவ்வளோ அழகாக இங்கே இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு அவர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. இந்த மொத்த தொகுப்பையும் காட்சிப்படுத்துறதுக்கு எனக்கு சிவா இருக்கும்போது ஒரு கவலையும் இல்லை. இந்த காம்பினேஷனுக்காக, முக்கியமாக நம்ம பாலு சாருக்காக கேட்கலாம் கீரங்கம். Thank you.
பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுது ஓர் ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுது ஓர் ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் ஒரே உச்ச கற்பனை தொற்றுக்காரில் கவியரசர் தேக சுகத்தில் கவனம் காட்டு வழியில் பயணம் அந்த உறவு அந்த தேக சுகத்தில் கவனம்க்கு அடுத்தது வேறு எந்த வரி எழுந்தாலும் அது அது ஒரு தவறானதுன்னு சொல்லவே முடியாது ஆனால் அது காட்டு வழியில் பயணம்னு போட்டாரே கங்கை நதிக்கு மண்ணில் அணையா ஒன்லி கவியரசர் பாசிபிள் ஒரு எட்டானல் காம்பினேஷன் அது கவியரசர் எஸ்பிபி சார் ராஜா சார் இந்த காம்பினேஷன் அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு பாட்டு எடுக்கணும்னா இந்த பாட்டு எடுத்து தைரியமாக எல்லோரும் மூஞ்சி பாருங்கப்பா இந்த பாட்டை இனிமேல் இந்த மாதிரி ஒரு பாட்டு வராதுன்னு தைரியமாக சொல்ல முடியும் எங்களோட கியூஎஃப்ஆர் யூஎஸ்ஏ டூர் பிரமாணமாக போயிட்டுருக்கு உங்களுடைய ஆசைகள் வேறு என்ன சொல்ல
இங்கே வந்து நாங்கள் ஒவ்வொரு வென்யூக்கு போகிறதுக்கு முன்னாடியே சோல்ட் அவுட் போர்டு போட்டுறாங்க. ஆயிரக்கணக்கில் மக்கள் குவிஞ்சிருக்காங்க. ஏற்கனவே மேடை ஏறி பாடும்போது இன்றைக்கெல்லாம் என்னென்ன மாதிரி பாடல்கள்லாம் மேடை ஏறிட்டுருக்கேன். ஆனால் ஏறும்போதே ஜி ராமநாதன் சார் பாட்டு பாடுங்கள், எம்எஸ்வி சார் பாட்டு பாடுங்கள், வி குமார் சார் பாட்டு பாடுங்கன்னு கேட்குறாங்க பாருங்கள். அப்படியே மனசு ஆனந்தத்தில் பொங்குது. அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸை வந்து QFR க்ரியேட் பண்ணியிருக்குன்னு நினச்சிக்கும்போது நிஜமாகவே இந்த இசை மேதைகளுக்கு ஒரு பெரிய பெரிய வணக்கத்தை நாங்கள் சொல்கிறோம். மூணு நிகழ்ச்சிகள் ஆயிருக்கு இன்றைக்கி வந்து, இன்றைக்கி நாளைக்கு நாலாவது நிகழ்ச்சி. இப்படி தொடர்ந்து நாங்கள் 11 நிகழ்ச்சிகள் பண்ண போகிறோம். முழுக்க முழுக்க உங்கள் ஆசீர்வாதங்கள் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். இந்த டூருக்கு மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சிக்கே உங்கள் ஆசை தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு எங்கள் க்ரௌட் ஃபண்டிங்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். 600 தொட்டு அதை தாண்டி போகணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். ஓகே, நாளைக்கும் எஸ்பிபி சாரோட காம்பினேஷன் தான். ஆனால் எஸ்பிபி சார் மெல்லிசை மன்னர் காம்பினேஷன், அதுவும் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? என்ன பாட்டாக இருக்கும்? ஒரு 4 வாத்தியங்கள் தான் ஆக்சுவலி சொல்ல போனால். அந்த 4 வாத்தியங்களை வச்சு அவங்க அந்த பாட்டில் ஒரு வித்தை தான் பண்ணியிருப்பாங்க. பார்க்கணும், கிளாசிக் ஃபார் எவர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பாட்டு. அதுக்காக நீங்கள் காத்துட்ருங்க. நாளை உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.